வெல்கம் டு த தமிழ் ஃபுடி கிச்சன். நாளைக்கு செய்ய போகிறது வடை பாவ். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பாவ் பன் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மைதா மாவு, உப்பு, ஈஸ்ட், கொஞ்சமாக சுகர், அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்டில் கொஞ்சம் சுகர் சேர்த்து வெதுவெதுப்பான தண்ணீர் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். வெதுவெதுப்பான தண்ணியில் ஈஸ்ட்டும் சுகரும் சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சமாக சால்ட் சேர்த்து இந்த தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். சாஃப்ட் டோவாக இந்தளவுக்கு மாவு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருங்க. அடுத்தது ஒரு கிளாத் போட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இது டபுள் ஆகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மாவு இந்தளவுக்கு நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்க. சாஃப்டாக நல்லா அவங்களுக்கு பாருங்க. நல்லா உப்பி வந்த மாவை இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு பாத்திரத்தில் கீழே மாவு போட்டுட்டு இது மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சிடணும். இந்த மாவும் கொஞ்சம் உப்பி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஓவனில் வச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், மறுபடியும் மாவு நல்லா உப்பி வந்துச்சு. சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சோம். இப்போது மில்கில் கொஞ்சம் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை மேலே தடவிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா மேலே தடவி விட்டுருங்க. உள்ளார வச்சாச்சுங்க. ஆல்ரெடி ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 170°C 20 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். அடுத்தது நம்ம பாவ் பன்னில் வைக்கிறதுக்கு போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வேக வைத்த உருளைக்கிழங்கு, பொடி பொடியாக நறுக்கிய இஞ்சி பூண்டு, பொடி பொடியாக நறுக்கிய கருவேப்பிள்ளை கொத்தமல்லி, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், கடுகு உளுத்தம் பருப்பு, ஆயில், உப்பு, சீரகம், அவ்வளோதாங்க. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயை வச்சு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடுகு போட போகிறோம். கடுகு பொரியட்டும். ஜீரகம் சேர்க்க போகிறோம். அடுத்தது இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம். நல்லா வதங்கியாச்சு. அடுத்தது நம்ம இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துடலாம். அடுத்தது இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் உருளைக்கிழங்கை அவிச்சு வச்சுருக்கேங்க. அதனால் நீங்கள் தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. அடுத்தது கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுருங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். 20 நிமிஷம் ஆனோடனே அவன்லேருந்து எடுத்துட்டேன். இது மேலே கொஞ்சம் பட்டர் தடவி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பாவம் பன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வடைப்பாவுக்கு ஒரு ட்ரை பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்குங்க. அதையும் கொஞ்ச நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது கூட கடலை சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வதங்கிடுச்சுங்க. அடுத்தது ஸ்டவ் அணைச்சி விட்டேன். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க, இதெல்லாம் நல்லா ஆறினோடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். நம்ம மசாலாவை பண்ணதை சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துங்க. அடுத்தது கடலை மாவு, உப்பு, பெருங்காயம், கொஞ்சமாக சோடா உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ போண்டா போட்டு எடுத்துடலாம்.
ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் போண்டாவை போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லா பாலையும் போட்டு எடுத்துருங்க. இது மாதிரி போண்டாவை போட்டு எடுத்துக்கிட்டோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ட்ரை பவுடராக அரைச்சாச்சு. அடுத்தது இதுக்கு க்ரீன் சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு கொத்தமல்லி புதினா மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அடுத்தது கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சி விட்டுருக்கேன். அடுத்தது கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்து இதையும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். க்ரீன் சட்னி ரெடி ஆகிட்டு பன்னை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் நம்ம க்ரீன் சட்னி ஃபஸ்ட்டு வச்சிடலாம். க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிடுங்க. அடுத்தது ஒரு போண்டா வயத்தில் வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுங்க போண்டாவை. அடுத்தது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ட்ரை பவுடரை இது மேலே கொஞ்சம் வைக்கணும். வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு மிளகாவை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, வடைப்பாவை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.